இந்த க்ரீம் செப்பரேட்டரை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படினா இதிலிருந்து க்ரீம் எடுக்க முடியும் அந்த க்ரீமை வந்து நெய்யா மாற்ற முடியும் இந்த நெய்யோட அட்வான்டேஜ் பாத்தீங்க அப்படினா இந்த பால் சம்பந்தப்பட்ட எந்த பால் மதிப்பு கூட்டின பொருள்லயுமே ரொம்ப காலம் கெடாம இருக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படினா அது வந்து நெய் தான் அதனால தான் இந்த க்ரீம் செப்பரேட்டர் வந்து பால் வந்து ரொம்ப ಜಾஸ்தியான காலங்கள்ல கூட ரொம்ப அதிகமாகவே வந்து யூஸ் பண்றது தான் இந்த க்ரீம் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த பாலை நம்ம என்ன பண்றோம் அப்படின்றதாங்க நம்ம மொத்த லாபம் அடங்கி இருக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா பாதாம் ஸ்ட்ராபெரி ரோஸ் மில்க் இல்ல மில்க் ஷேக் பண்ண முடியும் இருக்கணும் சரி ஓகே இது பண்றது ரொம்ப கஷ்டமா அப்படின்னா அதுதாங்க இல்ல ரொம்ப சின்ன சின்ன ப்ராசஸ் தாங்க எல்லாமே ரொம்ப கஷ்டமா எதுவுமே கிடையாது எல்லாமே வீட்டுல பண்ணக்கூடிய விஷயங்கள் தான்